ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 2.10. ஃபஸ்ட்டு கேள்வி, யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம். யூக்ளின் வந்துருச்சுனாலே ஆன்சரில் 0 வரும். ஃபஸ்ட் ஆப்ஷனில் 0 இல்லை, விட்டுருவோம். செகண்ட் ஆப்ஷனில் 0 இருக்குது, ஆனால் 0 கீழே சேர்க்கலை, அது கிடையாது. தேர்ட் ஆப்ஷனில் 0 இருக்குது, கீழே 0 சேர்த்துருக்காங்களா, அப்போ அதுதான் ஆன்சர். தேர்ட் இதில் 0 கீழே ஈக்குவல் வரல, அப்போ அது தப்பு. செகண்ட் ஒன்று, நம்ம தான் யூக்ளின் வந்தாலே 0 வரணும். 0 வர்றதில் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே க்ளூக்கு 9 எடுத்துக்குவோம். அடுத்த மிச்சம் இருக்கிற ரெண்டு நம்பரை பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 + 8 = 9 வந்துடுது. இதேமாதிரி 1, 3 கூட்டினா 9 வரலை, அப்போ இது கிடையாது. இது தான் யூக்ளின் வந்தாலே 0 வரணும், மிச்சம் இருக்கிற ரெண்டு நம்பரை கூட்டி பார்த்தா 9 வரணும், அவ்வளோதான் ஆன்சர். தேர்டு க்வெஸ்சன், இங்கே ஒரு 65, இங்கே ஒரு 65, இப்போ 2 65 கொடுத்துருக்காங்க. இதேமாதிரி இங்கே ஒரு 117, இங்கே ஒரு 117, 2 117. எங்கே பார்த்தாலும் 2 வந்துருக்கு. அப்போ ஆப்ஷன் ஆ ஆன்சர் 2. 4வது, 9 இருக்கா, 9 வந்து எந்த டேபிளில் வரும், 1 டேபிளில் வரும். ஆனால் 1 டேபிள்லாம் வராது, கன்சிடர் பண்ணாதீங்க, விட்டுருங்க. 1 டேபிளில் எல்லாமே வரும், அதனால் கன்சிடர் பண்ணக்கூடாது. 2 டேபிளில் வராது, 3 டேபிளில் வருமா, ஆமாம் வரும், 3 3 = 9. 4 டேபிளில் வராது, அப்போ ஆன்சர் 3. 1 முதல் 10 வரை உள்ள அனைத்து எண்களிலும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண், மிகச்சிறிய எண்ன்றது ஒரு க்ளூ. 10 10 லாஸ்ட்டு 0, இங்கே 0 வருது, இங்கே 0 வருது. அப்போ ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று. ஃபஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷனில் 522, ஃபோர்த் ஆப்ஷனில் 252. இது ரெண்டில் எது சிறுசு, 252 தான் சிறுசு. அப்போ ஆப்ஷன் 4. 7 + 4 கூட்டினா என்ன வரும், 11. அப்போ 11னா 1 வரக்கூடிய 1, 2 1. ஆனால் நமக்கு ஆன்சரில் ஒரு 1 தான் இருக்குது, பரவாயில்ல. 7th onward, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, இப்போ 11, அவ்வளோதான் ஆன்சர். 8th onward வித்தியாசம் 4 கேட்டிருக்காங்க. இந்த 4 தான் நம்ம க்ளூ எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் 4 வகுத்தான் என்ன வரும், 1 4 4 1 4 4, ஒரு நம்பர் தான் வகுப்படுது. 2nd ஆப்ஷன் வகுவே படாது. 3rd ஆப்ஷனில் டிவைடட் பை 4 போட்டால் 1 2 2. இப்போ 2 நம்பர் இருக்குது, இங்கே 4 வகுப்படுறவே கிடையாது. இப்போ இங்கே 1 பெருசா 2 பெருசானா, அதிக நம்பர் வகுப்பட்டிருக்கு, அப்போ இ தான் ஆன்சர். 9th onward, 6th உறுப்பின் 6 மடங்கும், 7th உறுப்பின் 7 மடங்கும். 6 - 6 = 0, 7 - 7 = 0. அப்போ நம்மளோட ஆன்சரும் 0. 10th onward, 31 உறுப்புகள், 31 m, அதான் ஆன்சர். 11th onward, 1 இருக்குது, அடுத்தபடியாக 4 இருக்குது, 120 இருக்குது. எந்த நம்பரை பிறக்கினாலும், எந்த நம்பரை 0 பிறக்கினாலும் அதில் 0 வந்துடும். நமக்கு ஆப்ஷனில் 0 இல்லை. ஆனால் என்னென்ன இருக்குது, 1 இருக்குது, 4 இருக்குது, திரும்ப 1 × 2 இருக்குது. 1 2 பிறக்குனா 8 8 × 1 8 தான் வரும். அப்போ 8 வரக்கூடிய ஆப்ஷன் இ. 12th onward, ஏவோட மதிப்பு பாருங்கள், 2 power 65, பியோட மதிப்பு 2 power 64. இப்போ ரெண்டில் எது பெருசு, ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம், ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம், கரெக்டு தான். ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம். 13th onward கீழே டினாமினேட்டர் எடுத்துக்கோங்க. டினாமினேட்டரில் என்னென்ன நம்பர் இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது, சென்டரில் யார் இல்லை, 7 இல்லை. 7 வரக்கூடிய ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனில் வரல, செகண்ட் ஆப்ஷனில் வருது, தேர்ட்லேயும் வரல, ஃபோர்த்துலேயும் வரல. அப்போ ஆப்ஷன் ஆ செகண்ட் ஆப்ஷன். 80 ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, கூட்டுத்தொடர் வரிசை அதான் ஆன்சர். 15th onward, 1 ³ = 1 2 ³ = 8. அப்போ 1 எல்லாத்துலேயுமே வருது, 2 ³ = 8. ஃபஸ்ட் ஆப்ஷனில் இல்லை, செகண்ட் ஆப்ஷனில் இல்லை, தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷனில் இல்லை. அப்போ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். தேங்க்யூ.